ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டே இன் மை லைஃப் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு இப்போ பாரிஸ் வந்து கிளம்பிட்டு இருக்கோம், ஹோல்சேலாக வந்து மசாலாவுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்குறதுக்காக. ஸோ வாங்க இந்த வீடியோ என்னோட கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு. ஸோ வந்து மீன் குழம்புக்காக வெங்காயம் புளிலாம் ஊற வச்சுருக்காங்க. அதான் சமைச்சு வச்சுருக்கேன், நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். நீ மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு, பரங்க வறுவல். சரி ஓகே, நம்ம இப்ப கிளம்பிடலாம். இப்போ பரங்க வறுத்துட்டு இருக்காங்க. இது வெறும் குழம்பு, மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது மீன் மாதிரி இருக்கல டேஸ்ட், மீன் மாதிரி இருக்கு டேஸ்ட். அதான் இஞ்சி பூண்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஒரு 10 மணிக்கிட்ட கிளம்பி ஈவினிங் வரதுக்கு பாத்தீங்கன்னா 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்க போற அன்னைக்கு நல்ல வெயில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்குறது வந்து பாரிஸ் கார்னர் தான் போயிட்டு ஹோல்சேலில் வந்து எல்லா மலையை ஜாமும் வாங்கிட்டு வந்துடுவோம். மசாலாவுக்கு தேவையான ஐட்டம், மிளகா, தனியா, அதுக்கப்புறம் இங்கேயாவது தூக்க முடியல அப்படின்னா டோர் டெலிவரி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் டே வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. சைலன்சர் சூடாக இருக்கும். வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இனிப்பு பண்ண வாங்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ பாரிஸ் வரும்போது வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக வச்சாச்சு, வச்சுருக்காங்க, போயிட்டு சாப்பிட போறேன். இந்த போண்டா எங்கேயுமே கிடைக்கல, தான் பாரிஸ்ல தான் உங்களுக்கு கிடைச்சது. இது வந்து நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டேக்கு வந்து இன்றைக்கி பார்சல் அனுப்ப வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் ரசப்பொடி வந்து அன்னைக்கு வந்து செஞ்சோம். மற்ற மசாலெல்லாம் முன்னாடியே செஞ்சாச்சு. ரசப்பொடிக்காக பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, கருவேப்பில்லை, சீரகம், மிளகு, இது எல்லாமே வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைக்கிறது. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரசமும் சேப்பங்கிழங்கு வறுவல், அதனால் சைடில் சமைச்சிக்கிட்டே தான் இன்றைக்கி ரசப்பொடி வறுத்தேன். அப்புறம் ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கிட்ட வந்து கொரியர் அனுப்பலாம், 6 மணிக்கு அப்படிங்கிறதான் 4 மணிக்கெலாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மள்கிட்ட இருக்கிற மசாலாஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, பொரியல் பொடி, இட்லி பொடி, மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட 10 வகையான பொடி வகைகள் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்பவே க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே ஹோம்மேட் மசாலா. ஹோம்மேட் மசாலானா நாங்கள் வந்து ஸ்டாக் வச்சுட்டு வேணும்னா நாங்கள் ஆர்டர் எடுக்கிறது கிடையாது. நீங்கள் வேணும்னு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் எல்லாமே அரைப்போம். அதே மாதிரி கலப்படம் வந்து எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கலர் சேர்க்கறதுக்கு, ஈடு வர்றதுக்கு மற்ற பவுடர் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. பியூராக மிளகாய், தனியாவை நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வறுக்கிறோம். ஹெல்த் மிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 15 மில்லட்ஸ் கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா முளக்கட்டின தானியங்கள், ரவை, ராகி, கம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, ஏலக்காய், மூக்கடலை, உடச்ச கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரி 15 மில்லட்ஸ் கிட்டே வந்து எல்லாமே வந்து ரொம்ப கழுவி காய வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இது 6 மாத குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சத்து மாவு சாப்பிட்லாம். இதில் இனிப்பும் கலந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு சுகர் டேஸ்ட் பிடிக்காதுங்க, வெறும் உப்பில் மட்டுமே நல்லா காய்ச்சி நம்ம குடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் யாராலையுமே சக்ஸஸ் ஆக முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு சின்ன விஷயமாக செய்கிறதுனாலும் யாராவது ஒருத்தவங்க நமக்கு தட்டி கொடுத்தா தான் அது வந்து ஒரு நல்ல நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது நான் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காமெடியாக ஒருத்தவங்க நடக்கும், பட் அதுதான் உண்மை. ஏன்னா வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா யாருமே எடுத்தோன்னே நெகட்டிவாக பேசாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினா தான் அதை செய்கிறவங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் இது செஞ்சிகிட்ருக்கோம். இவ்வளவு நேரம் பாத்துருப்பீங்க, அவ்வளவு ஃபேக்கு. இந்த அம்மா மட்டும்தான் எல்லாம் வேலை பாக்குற மாதிரி சீல் போட்டுருப்பாங்க, ஆனா உண்மை இல்ல. இவ்வளவு நேரம் பேக் பண்ணதுன்னா சீல் அடிச்சது மட்டும் தான் இந்த அம்மா. ஒத்துக்கிறேனே. அப்புறம் என்ன, எல்லாரும் ஷேர் பண்ணி செஞ்சாதான் எல்லா பிசினஸ்லயும் சக்சஸ் ஆகும். இதுதான் பிசினஸோட சக்சஸ் சீக்ரெட்.
இப்போ எல்லா மசாலையுமே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொரியர் அனுப்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த் ஆகுது. ரொம்ப கிரேட் லெவலில் போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன், கிராஜுவலாக போகுது. ஸோ ஆர்டர் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லபடியாகவே நம்மளோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கு. டீ குடிங்க தாத்தா, டீ குடுங்க. டீ குடிச்சிட்டே வேலை பாருங்க. அந்த டீ வெடிக்கிற டீ தூள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே நம்ம செடியில் போட்டோம்னா செடி நல்லா வளரும். முக்கியமாக ரோஸ் செடிக்குலாம் அந்த டீ தூள்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு உரமாக இருக்கும். இதை வந்து நான் மல்லிகைப்பூ செடியில் போட்டுருவோம் ஆறுனோன்னே. ஸோ நம்ம டீ இப்போ டீ குடிச்சிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. வீடு எவ்வளோ மோசமாக இருப்பாங்க. அந்த பக்கம் இருக்க பக்கெட்டில் ஜெய்யோட டாய், இந்த பக்கம் இருக்கிற பக்கெட்டில் எங்களோட ட்ரெஸ்ஸு, காலில் துவைச்ச ட்ரெஸ்ஸஸ். இந்த மசாலாலாம் நீங்கள் வேணும் அப்படின்னீங்கன்னா நான் அந்த டிஸ்பிளேல தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எல்லாத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி கொடுக்குறோம். ஹோம்மேட் மசாலா, எந்த கலப்படம் இல்லாமல் நாங்கள் பண்ணித்தரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து சாய்பாபா பூஜை. வந்து ரொம்ப நான் வந்து கிராண்டெல்லாம் பண்ண மாட்டேன், சிம்பிளாக பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சாய்பாபா வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் சில விஷயங்கள் வந்து நான் சாய்பாபாட்ட வேண்டி அதை எனக்கு நிறைவேந்திருக்கு. அதனால் ரொம்பவே நம்பிக்கை இருக்குது எனக்கு. வீட்டை எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பூஜை பண்ணலாம். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக நான் ஃபீல் பண்ணதுனால வீட்லேயும் பிஸ்கெட் எதுவுமே இல்லை. சரி பஞ்சாமிரதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கிட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கல்கண்டு, அதுக்கப்புறம் தேன் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் சாய்பாபாவுக்கு வந்து இதை நெய்வேத்தியமாக படைச்சி வச்சேன். லாஸ்ட்டாக ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு சாய்பாபாவுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக ப்ரேயர் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு சாமி வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பிடிச்ச சாமியை ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது நினச்சிட்டு ஒரு தியானம் மாதிரியாவது நம்ம வந்து கொஞ்சம் வேண்டுறது வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்மளோட மனசுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து சாய்பாபா வந்து பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. டைம் ஆகிடுச்சு, சாமிலாம் நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மடிக்கணும். நிறைய பேர் டவுட் இருக்கும் எங்கே உங்கள் மாமியாரை காணும் அப்படின்ட்டு. எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ், சண்டே மேரேஜ். நான் ரிசப்ஷன் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அங்கே நான் சண்டே தான் நாங்கள் ரிசப்ஷனுக்கு போகிறோம். ஸோ முன்னாடியே வந்து எங்கள் மாமியார் போயிட்டாங்க, அதனால தான் வீட்டில் அவங்கள காணும். நிறைய பேர் டவுட் இருக்கும். அவங்க வந்தோடனே அவங்களோட சேர்ந்து நிறைய வ்ளாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வாரமாக துவைக்காத துணியை இன்றைக்கி தான் துவைச்சிருக்கேன். 2 பக்கெட் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைய டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து தோசை, அப்புறம் தேங்காய் சட்னி, அப்படி கார சட்னி சமைச்சிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கொரியரில் அனுப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப். நம்ம வந்து கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் எப்படி எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு டெலிவர் ஆகுறதுன்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை அனுப்பிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ராக்கிங் ஐடியோட நம்மள்கிட்ட ஷாப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கார்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு அனுப்பியிருப்பேன். இதுதான் என்னோட வந்து மசாலா ஆர்டர்ஸ் நான் வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து அவங்களோட கொரியரோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ட்ராக்கிங் ஐடி, ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு சின்ன ஒரு லைன் அனுப்பி அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னா இன்னைக்கு அனுப்புறோம் அப்படின்னா நாளைக்கு வந்துடும். இல்லை வெளியூர் அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் தான் அனுப்புகிறோம். டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் ஆனால் பேக்கேஜ் வந்து ரொம்பவே அவங்களுக்கு சேஃபாக வந்து டெலிவர் ஆகும். அப்படி தான் எங்களுடைய வந்து மசாலா வந்து கொரியர் சர்வீஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கெட் துணி இருக்கு. ஏன்னா ஒரு வாரமா துணி துவைக்காது அப்படி இருக்கு. எல்லாமே துவைச்ச துணி. இப்ப இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இப்ப மடிச்சு வைக்கணும். நைட்டுக்கு டின்னர் பாத்தீங்கன்னா தோசை இருக்கு, தேங்காய் சட்னா இல்ல கார சட்னி வச்சுருக்கேன். ரெண்டு ஏதாவது சட்னி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு காலைல வந்து ஃப்ரெஷ்ஷா எழுந்துச்சு திரும்ப நம்மளோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அண்ட் பிளாகோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.